அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு தனி மனிதனுடைய பலன் பல வேளைகளில் அவனுடைய பேச்சு திறமையில் இருக்கிறது. செயல்பாட்டில் இல்லாத பலர் பேச்சு திறமையினால் வாழ்க்கையிலே முன்னேறி விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அவர் உலக வாழ்வில் வாழ்ந்த நாட்களில் பல உபதேசங்களை செய்தார். ஆனால் அவருடைய பாடு மரணத்தின் போதும், சிலுவையில் அவர் தொங்கிய நிகழ்வின் போதும் அவர் பேசின வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த சொற்ப வார்த்தைகள், அர்த்தமுடைய வார்த்தைகள், ஆற்றலுள்ள வார்த்தைகள். ஆனால் ஒரு இடத்தில் ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்கிற ஒரு காரியம் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. உங்களுக்காக இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:62-63 வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு பேசின நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த இடத்திலே நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று சொன்ன பொழுது இயேசுவோ பேசாமல் இருந்தார். அந்த மௌனத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் இயேசு மௌனமாக இருந்தார். தான் பேச வேண்டிய எல்லாவற்றையும் பேசி முடித்தாகிவிட்டது. இனிமேல் பரலோகத்திலிருந்து நான் பேசுவதற்கு வார்த்தை வந்தால் ஒழிய நான் பேசப்போவது இல்லை என்று இயேசு மௌனம் சாதித்தார். அது எதற்கு அடையாளம்? பிதா எனக்கு வார்த்தை தரவில்லை. ரெண்டாவது, நான் பிதாவின் சித்தத்திற்காக என்னை அர்ப்பணித்து விட்டேன். இனிமேல் நான் வாதாடி வழக்காடி என் நியாயத்தை எடுத்துச் சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்பதைத்தான் அவருடைய மௌனம் காட்டுகின்றது. உங்களுடைய மௌனத்தில் கூட வல்லமை இருக்கிறது. சில இடங்களில் நீங்கள் பேசி சாதிப்பதை விட மௌனமாயிருந்து சாதிப்பது மேலானதாக இருக்கும். இயேசு உங்களை பலப்படுத்தும் பொழுது பாடுகளின் நடுவிலே மௌனமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை இந்த மௌனத்தின் மூலம் வெற்றி சிறக்க பண்ணுவார். மிகுதியான வார்த்தைகளினால் அல்ல, வார்த்தையற்ற மௌனத்தினால் பல யுத்தங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். மௌனத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவைப் போல சில இடங்களில் மௌனமாயிருங்கள், நிச்சயமாய் வெற்றி கொள்வீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் இயேசுவை பேசாமல் இருந்தார், மௌனமாக இருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஒவ்வொரு வார்த்தையும் பிதா சொல்ல சொல்ல கேட்டு பேசின எங்கள் இரட்சகரைப் போல உம்முடைய பிள்ளைகளும் ஞானமாய் உம்முடைய சத்தத்தையும் சித்தத்தையும் கேட்டு இந்த பூமியில் வாழ உதவி செய்யுங்கப்பா. பேசாமல் இருக்க வேண்டிய இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனமாக இருக்கவும் உம்முடைய ஜனத்திற்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் மௌனத்திற்கு வல்லமை இருக்கிறது. எந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை மௌனமாக இருக்க சொல்கிறாரோ மௌனமாக இருங்கள், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். காட் பிளஸ் யூ.